இந்தியன் நேவில இருந்து உங்களுக்கான ஜாப் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன ஜாப்ஸ் இருக்க போது, யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற என்டையர் ப்ராசஸ் தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா, அன்மேரிட் மேன் அண்ட் உமன், அதாவது பெண்கள் மற்றும் ஆண்களுமே விண்ணப்பிக்கலாம், அன்மேரிடா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்க என்ன பிரான்ச், என்ன கேடர்ல அவங்க செலக்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, SSC எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிதான் அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க. எலிஜிபிலிட்டி கிரைடீரியா குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து இங்கிலீஷ்ல எடுத்திருந்திருக்கணும், அண்ட் 10th and 12th ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும், அண்ட் பிடெக் இதுல ஏதாவது ஒன்னு படிச்சவங்களா இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஆல்சோ நீங்க MSc ME MTECமே வந்து பண்ணியிருந்திருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல மேஜர் பண்ணியிருந்திருக்கணும், அண்ட் நெட்ஒர்க்கிங் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதெல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ MCA வித் BCA வந்து பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா. டோட்டல் வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா 50 வேகன்சிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 1997 ஜூலைல இருந்து ஜான்வரி 2003 பிறந்தவங்களா இருக்கணும், அப்படி இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஜாப்காக அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சோ NCC கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஏஜ் லிமிட் இருக்கணும், எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்துருக்கணும், உங்களோட சர்டிபிகேட்ஸ் பொறுத்த எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன்ல அதையும் நீங்க தாராளமா செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ ஹூ கேன் அப்ளை, இந்த மாதிரி நம்ம முதல் சொன்ன டீடைல்ஸே தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ உங்களோட CGPA அப்படின்றது உங்களோட ஃபைனல் இயர்ல 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து வச்சிருந்துருக்கணும். சோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து நீங்க கான்ட்ராக்ட் பேசிஸ் எல்லாம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சோ 10 வரைக்கும் உங்களுக்கான ஜாப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். சோ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 4 வந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். 2 இயர்ஸ் மாதிரி 4 வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்ன அப்படின்றது எல்லாமே டீடைல்டா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதையுமே நீங்க வந்து பாத்துக்கலாம். சோ ஹவு டு அப்ளை அப்படின்றதுல இங்க லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேவியோட அபிஷியல் பேஜ்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ளை பண்றதுக்கான லிங்க் பாத்தீங்க அப்படின்னா January 27 இருந்து ஓபனா இருக்கும். அப்போ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ லாஸ்ட் டேட் வந்து February 10, அதாவது January 27 இருந்து February 10 வரைக்கும் இந்த போஸ்டுக்காக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ இந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்தியன் நேவில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சோ அந்த ரிஜிஸ்டர் பண்ற ஃபார்மேட் வந்து நம்ம இப்ப பாக்கலாம். சோ நேவியோட அபிஷியல் வெப்பேஜ் பாத்தீங்க அப்படிதான் இருக்கும். சோ இதுல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுல ரிஜிஸ்டர் வித் ஆதார் விர்ச்சுவல் ஐடின்னு கொடுத்திருக்காங்க, ரிஜிஸ்டர் வித் ஆதார் அப்படின்னு வித்தவுட் ஆதார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு எது வந்து கரெக்டா இருக்குமோ அதை சூஸ் பண்ணி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ ரிஜிஸ்டர் வித் ஆதார் கொடுத்தோம் அப்படின்னா பிளீஸ் செலக்ட் கொடுத்துட்டு உங்களோட ஏதாவது அதர் டீடைல்ஸ் வந்து கேட்கறாங்க, ஓட்டர் ஐடி, பான் கார்டு, இல்ல உங்களோட சர்டிபிகேட்ஸ், பாஸ்போர்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீடைல்ஸ் வந்து கொடுத்துட்டு. சோ இப்ப டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் அண்ட் எனக்குள்ள ஒரு கேப்சர் இருக்கும், அதை வந்து ரீடைப் பண்ணிட்டு நீங்க சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஸ்பெக்டிவ் ப்ராசஸ் வந்து வரும். அப்படி வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சோ January 27 உங்களுக்கான லிங்க் வந்து ஓபனா இருக்கும். அப்ப இருந்து நீங்க இதுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த நோட்டிபிகேஷன் உங்களில் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த நோட்டிபிகேஷன் அண்ட் அஃபிஷியல் பேஜ்க்கான லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்க, அங்கே இதுக்கு உண்டான லிங்க் இருக்கும். சோ கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடா நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸாம்ஸ் ரிலீக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.